வணக்கத்துடன் பெப்பரன்சால் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. தற்போது ஒரு விடயம் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன. இலங்கையின் பாதுகாப்பு மந்திரியாக இருக்கக்கூடிய சரத் வீர ஜெயசேகர் அவர்கள் யாழ்ப்பாணம் பகுதியில் விஜயம் செய்து விடுதலை புலிகள் மீள் உருவாக்கம் காண்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே அவர் அங்கு சென்று பாதுகாப்பை பலப்படுத்துவதற்காக திட்டமிட்டிருக்கிறார் என்கின்ற தகவல் இப்பொழுது பரபரப்பாக பேசப்படுகிறது. இதை இலங்கையின் சிங்கள ஊடகங்கள் பத்திரிகைகள் சில வெளியிட்டு இருக்கின்றன. இந்த சூழலில் பல ஐயப்பாடுகள் மனதில் எழும்புகின்றன. சராசரியாக உங்கள் மனதிலும் எழும்பலாம், என் மனதிலும் எழும்பியிருக்கின்றன. விடுதலை புலி இயக்கம் இல்லை என்று பிரகடனப்படுத்தியவர்கள் இலங்கை ஆட்சியாளர்கள். 2009 நாங்கள் ஒட்டுமொத்தமாக ஈழத்தமிழர்களை அழித்து விட்டோம் என்று இருமாப்பு கொண்டவர்கள் அவர்கள். இதை சர்வதேச நாடுகளுக்கும் அவர்கள் சொன்னார்கள். பல தளபதிகளை நாங்கள் கொன்றுவிட்டோம், இப்பொழுது விடுதலை புலி இயக்கத்தில் யாரும் இல்லை என்கின்ற விடயத்தை அவர்கள் முன்வைத்தார்கள். இதைத்தான் உலக சமுதாயமும் நம்பிக்கொண்டு இருந்தது. தற்போது அவர்கள் விடுதலை புலிகள் யாழ் பகுதிகளில் சில அரசியல்வாதிகளின் முயற்சியில் மீள் உருவாக்கம் காண்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற தகவலை கசியவிட்டிருக்கின்றார்கள். இங்கு ஒரு பெரிய அரசியல் சித்தாந்தம் விளையாட்டை கையில் எடுத்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், 2009 அந்த இறுதிக்கட்ட போருக்கு பின் விடுதலை புலி இயக்கத்தில் களப்பணி ஆற்றிக்கொண்டு அதிலிருந்து அந்த போரிலிருந்து தப்பித்த முன்னாள் போராளிகளை பல காரணங்கள் கூறி இலங்கை ஆட்சியாளர்கள் அழைத்து சென்று விட்டார்கள். அவர்கள் இப்பொழுது எங்கு இருக்கிறார்கள் என்கின்ற விடயமே கேள்விக்குறியாகவே இருக்கிறது. எந்த இடத்தில் இருக்கிறார்கள் என்கிற விடயமும் கேள்விக்குறியாகவே இருக்கிறது. எனவேதான் அவர்களுடைய சொந்தங்கள் இப்பொழுது போராட்ட களங்களை உருவாக்கி 10 போராடி கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய உறவுகள் எங்கே இருக்கிறது என்ற கேள்வியை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஆனால் இதற்கு சரியான பதிலையும் சரியான தகவலையும் இலங்கை ஆட்சியாளர்கள் கொடுக்கவில்லை. ஆனால் அப்போ அவர்களுடைய தேவைகள் ஏற்படுகின்ற பொழுதெல்லாம் விடுதலை புலிகளை குறித்து ஒரு தகவலை அவர்கள் முன்வைப்பார்கள். மலேசியாவில் விடுதலை புலிகள் உருவாகிவிட்டார்கள், புலம்பெயர்ந்தவர்கள் விடுதலை புலிகளாக மாறிக்கொண்டிருக்கின்றார்கள், ஐநா மன்றத்தில் பணத்திற்காக விடுதலை புலிகளின் கைகூலிகள் இருக்கிறார்கள் என்று அடுக்கடுக்காக பல விடயங்களை அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது அவர்கள் வைத்திருக்கின்ற இந்த விடயம் ஆதாரமற்ற விடயமா, அவர்கள் பொய்களை சொல்கிறார்களா, அல்லது உண்மையிலே விடுதலை புலிகள் மீள் உருவாக்கம் காண தொடங்கி இருக்கிறார்களா, இந்த கேள்விதான் பரவலாக இப்பொழுது நம் மனதிலே நிழலாடி கொண்டு இருக்கிறது. அதற்கு இலங்கை ஆட்சியாளர்களிடம் 2 விடயங்கள் தான் அவர்களிடம் ஏற்பட்டிருக்கின்றது. 1, பொத்துவிலிருந்து பொலிகண்டி வரை நடந்த அந்த போராட்டம். இன்னொன்று, பிரித்தானியாவில் சகோதரி அம்பியை அவர்கள் இருக்கின்ற உண்ணாவிரத போராட்டம். பொத்துவிலிருந்து பொலிகண்டி வரை ஒரு போராட்டம் நடைபெறுகிறது. தலைமை யாரென்று தெரியாது, இதன் பின்னால் யாரென்று தெரியாது, இதை வழி நடத்துபவர்கள் யாரென்று தெரியாது. ஆனால் மக்கள் திரளாக திரண்டு விட்டார்கள். இந்த மக்கள் திரளாக திரள வேண்டுமென்றால் இதன் பின்னணியில் ஒரு இயக்கம் இருக்க வேண்டும், அல்லது ஒரு இயக்கத்தின் சாயல் இருக்க வேண்டும் என்கின்ற நினைப்பில் இலங்கை ஆட்சியாளர்கள் பயணிக்க தொடங்கிவிட்டார்கள். 2வது ஒரு விடயம், பிரித்தானியாவில் சகோதரி அம்பிகை அவர்களின் உண்ணாவிரதம். தியாகதீபன் திலீபன் அவர்களை வழியை பின்பற்றி சகோதரி அவர்கள் உண்ணாவிரதத்தை கையில் எடுத்தார்கள். இந்த உண்ணாவிரதத்திற்கு யாரும் முதலில் ஆதரவு கொடுத்தார்களா என்றால் அது கேள்விக்குறியான விடயமாகவே இருந்தது. ஆனால் சகோதரியின் அந்த வைராக்கியம், அவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த தெளிவான நோக்கு, அவர்களுடைய அந்த பயணம், இவை அனைத்துமே ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு இயக்கத்திற்குள் பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஒரு பெண்மணி செய்யக்கூடிய ஒரு விடயமாக இலங்கை ஆட்சியாளர்கள் பார்த்தார்கள். அதன் அடிப்படையில் தான்
விடுதலை புலிகளின் மீள் உருவாக்கம் காண்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்கின்ற விடயத்தை அவர்கள் முன்னெடுத்து வைத்திருக்கிறார்கள். உண்மையிலே விடுதலை புலிகள் இவர்கள் சொல்வது போல மீள் உருவாக்கம் காண்கிறார்களா, அல்லது அதற்கு தமிழ் கட்சிகள் ஆதரவு கொடுக்கின்றனவா என்கின்ற இன்னொரு கேள்வியும் எழுகின்றன. இங்குதான் நாம் யாழ்ப்பாணத்திற்கு கோவல் பக்கலே அவர்கள் சென்ற விடயத்தை பார்க்க வேண்டி இருக்கிறது. கோவல் பக்கலே அவர்கள் 4 நாட்கள் சுற்றுப்பயணமாக யாழ்ப்பாணம் சென்றிருக்கிறார். இந்த யாழ்ப்பாணத்தில் அவர் பல விடயங்களை குறித்து கருத்துக்களைத்தான் அவர் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். ஆனால் இலங்கை ஆட்சியாளர்களுக்கு ஒரு பயம், இந்தியா மீண்டும் விடுதலை புலி இயக்கத்தை கட்டமைப்பதற்கான களப்பணிகளில் தமிழ் அமைப்புகளை தூண்டி விடுகிறதா என்கின்ற ஐயப்பாடு இலங்கை ஆட்சியாளர்கள் மனதில். எனவேதான் அவர்கள் கோவல் பக்கலே யாழ்ப்பாணம் சென்ற விடயத்தை மையப்படுத்தி தங்களுக்குள் ஒரு கற்பனை கோட்டையை கட்டி கொண்டார்கள். இந்த கற்பனை கோட்டையின் வடிவமாகத்தான் யாழ்ப்பாணத்தில் விடுதலை புலிகள் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே பாதுகாப்பு அமைச்சர் அங்கு போய் சட்ட ஒழுங்கை நிர்ணயிக்க வேண்டிய விடயங்களில் அவர் கவனம் செலுத்த இருக்கிறார் என்கின்ற விடயத்தை அவர்கள் சொல்கிறார்கள். விடுதலை புலிகள் இயக்கம் மீண்டும் உருவாகி வந்தால் முன்பு போன்ற ஒரு ஆயுத களம் உருவாகுமா என்கின்ற கேள்வியும் நமக்குள் எழுகிறது. நண்பர் ஒருவர் கத்தாரில் இருந்து நம்மிடம் தொலைபேசியில் பேசினார். அவர் பேசுகின்ற பொழுது ஒரு விடயத்தை சொன்னார். தலைவர் உயிருடன் இருக்கிறாரா என்று கேள்வியை வைத்தார். அறியாத கேள்வி தெரியாத பதில் என்று நாம் அமைதியாகவே இருந்தோம். மீண்டும் அவர் சொன்னார், தலைவர் இலகுவாக இலங்கை ஆட்சியாளர் கையில் மாட்டிக்கொள்பவர் அல்ல, கண்டிப்பாக தலைவர் தன்னுடைய ஈழம் என்கின்ற கனவு நிறைவேறுவது வரை அவருடைய உயிர் கண்டிப்பாக இருந்துதான் தீர வேண்டும், அதற்கான களத்தை அவர் கண்டிப்பாக உருவாக்குவார் என்கின்ற செய்தியை அவர் சொன்னார். இந்த விடயம் கருத்துக்கு ஏற்புடையதாக இருந்தாலும் களத்துக்கு ஏற்புடையதா என்கின்ற தேடல் நமக்குள் எழும்புகின்றது. இன்றைய சூழலில் ஈழத்தில் இருக்கின்ற தமிழ் சொந்தங்கள் பல இன்னல்களையும் பல துன்பங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். விலைவாசியின் உயர்வு உச்சத்திற்கு சென்றுவிட்டது. ஒருவேளை உணவை உண்டுவிட்டு 2 வேளை பசியாக இருக்கக்கூடிய குடும்பங்கள் பல இருக்கின்றன. அடுத்த வேளைக்கு சாப்பாட்டிற்கு என்ன செய்வோம் என்கின்ற தேடலோடு இருக்கின்ற குடும்பங்கள் இருக்கின்றன. பொருளாதாரம் பாரிய வீழ்ச்சியை அது சந்தித்து கொண்டு இருக்கின்றது. தமிழ் சொந்தங்களுக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய எந்த களங்களுமே உருவாக்கப்படவில்லை. தொழிற்சாலைகள் அவர்களுடைய அந்த பகுதியில் உருவாக்கமே காண முடியவில்லை. கிடைக்கின்ற சிறிய தொழில்களில்தான் தமிழ் சமூகம் வளர்ந்து கொண்டு இருக்கின்றன. இவர்களுடைய பொருளாதார வளர்ச்சியை ஈட்டுவதற்காகவோ அல்லது உயர்வடைய செய்வதற்கானவோ களங்கள் எதுவுமே அங்கு அமையவில்லை. இந்த சூழலில்தான் தமிழ் சொந்தங்கள் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் மீண்டும் ஆயுதங்களை தூக்கி கொண்டு பயணிப்பார்களா என்றால் அது கேள்விக்குறியான விடயமாகவே இருக்கிறது. ஆயினும் அகிம்சை வழியில் போராட்டங்கள் வலுவருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை. இப்பொழுது விடுதலை புலிகள் மீள் உருவாக்கம் கண்டால் கூட அவர்கள் இதுவரை கைவிட்டு இருந்த அந்த அரசியல் நகர்வுகளை தான் கையில் எடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றன. தற்போது இலங்கை ஆட்சியாளர்கள் விடுதலை புலிகள் இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு கதையை எடுத்திருக்கிறார்கள். அப்படி அவர்கள் இந்த கதையை எடுத்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் யாழ் பகுதியில் அல்லது வடக்கு கிழக்கு பகுதியில் இருக்கின்ற தமிழ் சொந்தங்கள் மீது ஏதோ ஒரு அழுத்தத்தை கொடுப்பதற்கு அவர்கள் திட்டமிட்டு இருக்கிறார்கள் என்கின்ற விடயம்தான் இங்கு பேசப்படுகின்ற விடயமாகவே இருக்கின்றன. எனவே அவர்களுடைய குறி தமிழ் சமூகத்தை அழித்து விட வேண்டும் என்கின்ற வெறியின் உச்சம். இந்த உச்சத்தின் காரணமாகத்தான் அவர்கள் எடுத்திருக்கின்ற ஆயுதமாக விடுதலை புலிகள் என்கின்ற பெயரை இப்பொழுது பார்க்க வேண்டிய சூழல் இருக்கிறது.
எப்பொழுதுமே இல்லாத ஒன்றை இருப்பதாக சொல்லுகின்ற பொழுது இல்லாதது என்று தெரிகின்றது கடைசியில் இருப்பது போல ஆகிவிடும். அந்த ஒரு களத்தை தான் இலங்கை ஆட்சியாளர்கள் இப்பொழுது உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் நாம் செய்வதெல்லாம் சரியான விடயம் என்று. ஆனால் களம் வேறு விதமாக சொல்லிக் கொண்டு இருக்கிறது. நீங்கள் இதே கோணத்தில் தமிழர்கள் மீது உங்களுடைய காழ்ப்புணர்ச்சியை நீங்கள் திணித்து கொண்டிருந்தால் ஈழத்தில் கண்டிப்பாக மீள் உருவாக்கம் காணும் மீண்டும் ஒரு புரட்சி என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் அந்த புரட்சி நீங்கள் நினைப்பது போல பண்டைய காலத்தில் உங்களுடைய சர்வதேச நாடுகளில் சுழற்சியில் அழிக்கப்பட்டது போல அந்த புரட்சி அமையாது. காரணம், தற்போது தமிழகத்தில் இருக்கின்ற இளம் பெண்களிலிருந்து இளைஞர்கள் வரை அவர்கள் மனதிலே விதைக்கப்பட்டிருக்கின்ற தமிழ் உணர்வு, அவர்கள் மனதிலே கொழுந்து விட்டு எரிகின்ற ஈழம் என்கின்ற கருத்தாக்கம் கண்டிப்பாக இனி ஒரு முறை அங்கு புரட்சி வெடித்தால் அது உலகவாழ் தமிழரிடம் வெடிக்கின்ற புரட்சியாக இருக்கும். அந்த புரட்சி ஈழம் என்கின்ற மண்ணை உருவாக்கி காட்டுகின்ற புரட்சியாகத்தான் இருக்கும். தற்போது இந்தியா என்ன நிலைப்பாடில் இருக்கிறது என்கின்ற விடயம் இங்கு கதையல்ல. ஆனால் இந்தியா கண்டிப்பாக ஈழத் தமிழர்களை மீறி பயணிக்கும் என்றால் இந்தியாவின் பயணத்தில் கோளாறுகள் தான் உள்ளன என்பதை வரலாறு பதிவு செய்யும். அந்த தவறை இந்தியா செய்யாது என்பதுதான் நிஜமான உண்மை. எனவே தமிழர்களை பழிவாங்க வேண்டும் என்ற கணக்கீட்டில் நீங்கள் விடுதலை புலிகள் என்கின்ற பெயரை எடுக்கிறீர்கள். ஆனால் இந்த ஆயுதம் மீண்டும் உங்கள் கண்ணை குத்தும் என்பது மட்டும் மாற்று கருத்தல்ல. நன்றியுடன் உங்கள் இன்பா.